நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோ எழுதி பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட் சிமுலேட்டர். நிறைய பேர் வந்து இந்த கேமை கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால நம்ம இன்னைக்கு வந்து கோட் சிமுலேட்டர் ஆட போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி பல நினைச்சவங்களேன், இந்த ஆடு வந்து நேர்ல வந்து உங்களை அப்படியே முட்டிடும். ஸோ இப்பயும் வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, Let's get into the gameplay video. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோட் சிமுலேட்டர் ஃப்ரீ வெர்ஷன். இது மட்டும் இல்லாமல் கோட் சிமுலேட்டர் சிட்டின்னு இருக்குது, கோட் சிமுலேட்டர் ஸ்கூலுன்னு ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் எம்எம்ஓ கோட் என்னென்னமோ இருக்குது. ஸோ நிறைய இந்த கேம்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய பார்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பார்ட்டாக போவோம். ஸோ நம்ம இதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா அது, நான் இந்த கோட்டுக்கு நான் அவ்வளோ பெரிய நாக்கா நான். ஓகே, இங்கே பாருங்கள், இதான் நம்ம கோட்டு. மே ஐயோ, இன்னங்க பார்க்குறதுக்கே டெரராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷின் வந்து ஜம்ப் ஓவர் அப்ஸ்டிக்கல். ஓ, இது ஒரு அப்ஸ்டிக்கல் தான், நான் முன்னாடி வச்சிருவாங்களே அதை தாண்டணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு மிஷினே வந்து ஜம்ப் ஓவர் அப்ஸ்டிக்கல்னு கொடுத்துருக்கானுங்க. வெயிட் பண்ணுங்க பா, அப்படியே தாண்டி ஒரே ஜம்பா உசைன் போல்டு மாதிரி ஓடியே அப்படியே ஒரு பெரிய ஐட்டம் குதிக்கிறோம், தாவுறோம், ஓர தம்பியே குச்சாச்சு. ஓகே, ஜம்ப்டு ஓவரா ஹேண்டில். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின் இருக்கும். ஓகே, என்னது ரீச் ஃபார் கிளவுட்ஸ். ஓ, 5 மீட்டர் குதிக்கணுமா? அங்கே பாருங்களேன் மனிதர்கள் நம்ம எதிரி. இங்கே பாருங்க, வந்து பார்த்துட்டு இருக்கான் எத்தனை ஆடு இருக்கு, ஒரு ஆடு ரெண்டு ஆடு. இந்த ஆடோட கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ போவோம். 10 கிலோ விட்டு நல்லா பெரிய இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் பாருங்களேன். திருட்டு பயலே, எங்களெல்லாம் பார்த்தா உங்களை எப்படி இருக்கேன், எங்களை வெட்டி காசை மறிக்க பார்க்குறியா? இரா, ஆடோட பவர் இனி காமிக்கிறீங்களே, வந்து உன் பேக்கில் முத்துட்டுறேன்டா. என்ன எத்தனை தடவை வெட்டியிருப்பீங்க, உன் பேக்கில் குத்துனாதான் எங்களோட கஷ்டம் முடியிருங்க. பார்த்துருக்கேன் பாருங்க, எத்தனை ஆடு இருக்குது, ஓ ரெண்டு ஆடு இருக்கா, பரவாயில்லையே, ரெண்டும் நல்ல சைஸாக தான் இருக்குது, புச்சி நல்லா இது வேட்டையாடிக்கலான்னு பார்க்குறோம். போகிறா பேக்கில், ஏ பேக்கில் குத்துறா, குத்துற தம்பியே, நீ குத்த மாட்டேறேன், குச்சி மண்டையில் போகிறா, போகிறா மண்டையில், எவ்வளோ தரின்டா உனக்கு, எவ்வளோ கண்ட்ரிப்பில் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான், ரெண்டு ஆடு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான் கண்ட்ரி. முக்கியமான மிஷின் மட்டும் முடிப்போம். டே எழுந்துறா, ஸ்பைடர் மேன் மாரி ட்ரெஸ் போட்டு படுக்கிறான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் வந்து ஹைட்டில் குதிக்கணுமா? 5 மீட்டர் ஹைட்டுக்கு நான் எங்கடா போவேன், சரி வெயிட் பண்ணுங்க. அங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் போய் குதிக்கலாமா? என்ன பவர்னா, ஓ எங்க எங்கே பாருங்க, ஸ்பைடர் மேன் மாரி வெப்பு விடுதுங்க இந்த ஆடு. என்னது ரீச் எங்க குச்சாச்சுங்க, 5 மீட்டர் குச்சாச்சுங்க பாருங்க, நான் ஸ்பைடர் மேன் பறந்து குச்சிட்டேன். ஐயோ எங்கே பார்த்தீங்களா, ஸ்பைடர் மேன் பறந்து பார்த்தே குச்சிட்டேன் 5 மீட்டர். ஓகே, இப்போ என்ன சொல்கிறான், ஓ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாராவது எட்டி ஒதுக்கணுமா, நம்ம உதைக்கிற உதையில அவன் 100 மீட்டர் பறந்து போனோமா? ஓகே இருங்க, இவன் டான்ஸர். ஓ எப்படியே டான்ஸ், நாங்கள் ஆடாக இருந்து கஷ்டப்படுவோங்க பாருங்க, நம்ம வெட்டி அங்கே குருமா பண்ணுற ஒருத்தவங்க நம்மளை வெட்டி குருமா பண்ணிட்டு இருக்கான். சாப்பாடு சாப்பிடலாம், நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பாட்டு போடுதுங்களா? இறேன் உன்னெல்லாம் பேக்கில் போடுறான், மாமனே பேக்கில் போடுறான், போடு பேக்கில், யூ கண்ட்ரி ப்ரூட்ஸ், எவ்வளோ தெரியண்டா உங்களுக்கு, அவனை கஷ்டப்பட்டு அங்கே வளருவோமா, எங்களை வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளானை போடுறானுங்க, பிளானை டே இறா. ஓகே, அவனை இவனை நாக்கு வச்சு பிடிச்சா சரிங்க, இவனை நாக்கு வச்சு பிடிச்சி இழுத்துட்டு போவோம், போடுறான். ஏ நாக்கு நாக்கு வேணா, நாக்கு என்னங்க அது, நாக்குடா அங்கே போகுது டே, அது உர்றா இவன் காலை பிடிங்க, அப்படியே இழுத்துடுவா. இனி மேலே அவனா அது ஆட்டு மலை கையை வைப்பீங்க, அவ்வளோதானே உங்களுக்கு, என் ஆட்டு மலை கை வச்சுங்க, உங்களுக்கு ஹார்ட்டே இருக்காது. ஓகே, அப்படியே இழுத்துட்டு போவான். சம்பா சிவா சம்பா,
சிவ சிவசா நம்ம நியூஸ்ல வரும். ஸ்பைடர்மேன் போல வேதம் எடுத்து ஒரு சீ என்னடா இது பறக்க விட்டாங்க, என்னது ஃபயர் ஒர்க்ஸ், என்னடா இது நான் உடுமே பண்ணலே, அதை விட்டுறே தெரியாம வெடிச்சிருச்சிடே வெடிச்சிருச்சிரா. ஆ இரா தம்பியா, ஓகே இரு மூலம் அவனை கழட்டி விட்டுறவனை கண்டிப்பா நியூஸ்ல வரும். ஸ்பைடர்மேன் ஆடு வேஷத்தில் வந்து மக்களை பயமித்தி உள்ளார் சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் மேலதான் பழி வரும். ஏன்னா இது ஆடுன்னு எவனாவது நம்புவானா என்ன? ஓகே இப்ப எவனையாவது 100 மீட்டர் எட்டி ஒதுக்கணுமே, இவன் கரெக்டா இருப்பான், இருங்க செக் பண்ணி பார்ப்போம். தம்பி கொஞ்சம் முன்னாடி போங்க. அதற்கு இதர் இதர் இதராவோ இதராவோ இரு போறா பேக்ல. ஐயோ என்னன்னா ஏங்க இவன் அடிக்க மாட்டாங்க, வேஸ்ட்டுங்க இந்த இது, சி கொஞ்சம் கூட அடிக்க மாட்டேங்குது, இருங்க படிச்சு பார்ப்போம். போற முன்னாடி குடுத்துரு அந்த இடத்துல. ஓகே 100 மீட்டர் பறக்கல, அது கார் ஆக்சிடென்ட், கெட் ஹிட் பை எ கார். ஆடாடாடாடாடா ஏங்க நம்ம ஃப்ளூக்கில் வந்துருச்சுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்குது போல், அதை வந்து நம்ம கார் முட்டி சாகணுமா, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கார் இடிச்சிருச்சு நம்மளுக்கு, அந்த மிஷினும் வந்து பாஸ் ஆயிடுச்சு. இது பேர் தாங்க லக்கு, இது பேர் தாங்க லக்கு. ஓகே என்ன சார் அது எங்கே ட்ரெயின்லாம் போகுது சார், ஓகே என்ன இங்கே எல்லோ கலரில் இருக்குது, என்ன அடுத்தது இது என்னது ட்ரெயின் லைன், ஓகே ட்ரெயின் கோ ஏர். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓஹோ நம்மளால் வந்து ட்ரெயினை நிறுத்த முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் பைப்பான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில ஹோல், ஆமாம் இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஓகே ஓ இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்றாங்க, இது மேலே குதிக்க சொல்கிறாங்க, ஜம்ப் ஓவர் ஹோல்லெஸ் பைப். ஓகே குச்சாச்சே குச்சாச்சே, என்ன ஒன்றுமே அவளையா ஏடா ஹோல் இருக்கேடா ஹோல்லெஸ், நீங்கள் ஹோல் இருக்கு ஹோல் இல்லை, ஆமாம் கரெக்ட் ஹோல் இல்லை தான், உடைய மாட்டேங்குதுங்க. ஓஹோ இதை உடைக்க ட்ரை பண்ண சொல்கிறாங்க, பட் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு எல்லோ இருக்கு, அங்கே போய் பார்ப்போமா, அங்கே பேர் வேலை செய்கிறாங்க பாருங்களேன். ட்ரெயின் வந்து ஓடிட்டு இருக்கு, இங்கே போய் வேலை செய்கிறாங்க. பாவங்க அச்சா என்ன நினச்சாலும் பாவமாக இருக்குது, ஆனால் எனக்கு பாவமாக இருக்காதே, குத்துறவனை 100 மீட்டர் பறந்தானா இல்லை ஸ்கேர் 20 ஹியூமன் பீங்ஸ்னு 5 பேர் பயமுத்துருமா, அத்தோ அப்படின்னா உங்கள் கார் சுற்றிட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்க, அப்படியே இடி வாங்கிப்போம், அப்படியே அந்த மிஷின் முடிச்ச மாதிரி ஆல்ரெடி முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். ஆ இடி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டு போய கார் வந்து கண்டிப்பாக இப்போ ஃபினிஷ் ஆயிருக்கும். இங்கே போய் டான்ஸ் ஆடுறானு போகிறான், டேய் நான் டென்ஷனில் இருக்க போகிற முன்னாடி அப்படியே இடிச்சு விடு. ஓகே 18 ஹியூமன்ஸை பயம் முத்தி வச்சு வாடா வாடா எங்கடா ஓடுறே, இறா ஒரு அடி வைங்க, ஒரு அடி வைங்க, எங்கே ஓடுற போடு. ஓகே பயம் முத்தி வச்சா, ஓகே ஸ்கேர் இன்னும் 20 வரலங்க, இன்னும் இருங்க இவனை பயம் முத்து, இவங்க ஆல்ரெடி பயன்ட் ஆனுங்களா இவனுங்க, எங்க இவனுக்கு ஆல்ரெடி பயன்ட் ஆனுங்க போல இருக்கு, ஸோ பயப்படாதவங்க தான் பயம் முத்துணும் போல இருக்கு. சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27 மீட்டர், ஏங்க இப்போ நம்ம 27 மீட்டருக்கு தாங்க அடிச்சிருக்கோம், இன்னும் 100 மீட்டருக்கு ஏதாவது அவனை பறக்க ஒன்றுமே, ஏதாவது சின்ன பொருளாக இருக்கான்னு செக் பண்ணி போ. இப்போ வேணா உங்களை அடிச்சா அதுக்குள்ள உங்களுக்கு டான்ஸ் கேக்குதாரா, டான்ஸே இருங்க எப்படி எட்டி ஊத்திமோ இருங்க பை முத்தி போடு. அவ்வளோதான் வேற லெவல், என்னங்க பயப்பட மாட்டான் சே, இன்னும் 2 பேர் பை முத்தி தான் ஆகணும், பட் இவனுக்கு பயப்பட மாட்டானுங்களே. ஓகே இது என்னது இது, ஓ இது ஓ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்டு டால் கோட்டு, ஓ நம்ம வந்து அன்லாக் பண்ணிட்டு இருக்கோமா பரவாயில்ல, என்னமோ கொடுக்குறானுங்க, சரி வெயிட் பண்ணுங்க, எப்படியாவது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஆப்ஜெக்டாக அதை கண்டுபிடிச்சி 100 மீட்டர் பறக்க விடணும், எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஆ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குங்க, இதுதான் கரெக்டான விஷயம். ஓகே டே டே எழுந்துடுறாங்க சோம்பேறி ஆகிட்டா, இருங்க இருங்க போகிற மணல் குத்துறாங்க, 100 மீட்டர் போயிச்சா, எவ்வளோ மீட்டர் எங்கே போச்சு எங்க 100 மீட்டர் போயிருக்கோங்க, அது டேய் என்னடா ஏமாத்தியாங்க என்னங்க இதெல்லாம், 100 மீட்டர் கண்டிப்பாக டவுட்டே இல்லைங்க போயிருக்கோம், சரிங்க இது அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டு அப்படியே இருங்க. ஓகே அப்படியே உசேன் போல்ட் மாரி ஓடியா குத்துறவனே, ஐயோ 100 மீட்டர் போகல கண்டிப்பாக போகல, இரெல்லாம் ஓங்கி குத்துணும், வெயிட் பண்ணுங்க பேக்கில் வந்துட்டு அப்படியே ஓங்கி ஒரே குத்து குத்து ஐயோ சார் வேஸ்ட்டுங்க, இருங்க ஒரு வேலை இந்த ஆடு சீரியல் வெயிட் பண்ணுங்க, அப்படியே ஆடை மாற்றிட்டு வரேன், எனக்கு தெரிஞ்ச இந்த ஆடு மொக்கையாக இருக்குன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி ஒஸ்ட் தான், திஸ் இஸ் வெரி ஒஸ்ட் கோட் செலக்ட் போயிட்டு ஸ்பைடர்மேன் கோட்டானா நம்ம டால் கூட்டத்துக்கலாமா. ஓகே டிஸ்கன் ஆஃப்ரிக்கா வெரி அன்காமன், ஓகே தவளை நெக்ஸ்ட்டு. ஓகே நார்மல் கோட்டே வச்சு போங்க நமக்கு தான் கரெக்டே, சரி இதை வச்சு ஒரே அடி அடிச்சு பா பாயிண்ட் பண்ணுங்களேன், அப்படியே வந்து புற மண்டல தூக்கலாம், ஐயோ 100 மீட்டர் போக மாட்டேங்குதுங்க, ரொம்ப நல்லா பயங்கர மாட்டேங்குது புற தலைவோ, ஐயோ என்னங்க வேஸ்ட்டுங்க வச்சா, ஒருவேளை இந்த ஆடு அடிக்காதோ அப்படிதான் நினைக்கிறேன், சரி இருங்க நம்ம வேறு மிஷின் பிடிப்போம், இந்த மிஷினை போற்றி நம்மளுக்கு செட் ஆகல, நம்ம டக்குன்னு போயிட்டு வேறு ஏதாவது நல்ல மிஷின் இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்து கெட் ஹிட் பை கார் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் இது கொடுத்துருக்கானுங்க, இருங்க வேறு தான் போவோம். ஓகே இப்போ ஹைட்டாக பறக்கணும் போல இருக்கு, ஸோ இந்த மிஷின் கொடுப்போமா, ஒரே நிமிஷம் ஏங்க நான் தெரியாமல் ஸ்டார்ட் ஓன் கொடுத்தேன், நான் ஃபஸ்ட்டு இருந்த இடத்துக்கு வந்தாச்சு, சரி விடுங்க என்ன பண்ணுறது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இடிச்சு பார்ப்போமா, இது ஹைட்டாக போகும் நம்பிக்கை இருக்குது, இருங்க இது அப்படியே தூக்கிறேன் ஐயோ போக முடியுது 100 மீட்டர். ஆ ஓகே அடிச்சா எவ்வளோ மீட்டர், எவ்வளோ ஹைட்டு ஹைட்டு போச்சா இல்லையா, ஹைட்டு போச்சா இல்லையா, இருங்க பார்ப்போம் எவ்வளோ ஹைட்டாக போச்சு, எங்கே போய் உளுந்துது ஹைட்டு போகலன்னு நினைக்கிறேன், அடாடா இருங்க அது அடிப்போமா, புறத்துக்கிற மண்டல ஐயோ இங்கே போச்சு 100 மீட்டர் போச்சா, 100 மீட்டர் ஒன்றும் போல, ஒரு இதுவும் 100 மீட்டர் போக முடியுது, தூக்கிடி ஒன்றும் போலங்க, என்னது சூப்பர் சீக்ரெட் டனல், ஓகே ஏதோ கொடுத்துருக்கானுங்க, ஏங்க ஏதோ ஒன்று முடிச்சிருக்கோம் போல இருக்கே, பரவாயில்ல நம்ம ஏதோ முடிச்சுக்கிட்டே இருக்கோம், என்னது ஓ இதுக்குள்ளே போன, ஓ இது டனல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்குள்ளே போனனால சூப்பர் சீக்ரெட்டு டனல் சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருக்கானுங்க, இல்லைங்க இந்த ஆடு கூட சண்டை போடுவோமா, இதை அடிச்சு பார்ப்போம் என்ன வந்து பார்ப்போம், அடி குத்து என்னது என்னது 8-10 1 கோட்டை ஓ கம்ப்ளீட், இது ஒரு மிஷினா போட்டு வேற லெவல், ஓகே நம்ம ஏதோ சும்மா அடித்தா முடிஞ்சிச்சு தூக்கிடி
ஓகே இது 100 மீட்டர் போச்சா, இருங்க பார்ப்போம். ஏங்க அது 100 மீட்டருங்க, 100% சோறுங்க. என்னங்க இது கூட 100 மீட்டர் இல்லையா, என்னங்க நியாயம் இது? சரி ஓகே, ரீச் ஃபார் கிளவுட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு, என்ன திருப்பி கொடுக்குறானுங்க. டேய் இப்போ தானே அப்போ தான் பேக்கில் அடிச்சேன், என்னடா பார்க்குற, என்னடா பார்க்குற, என்னடா பார்க்குற, இருங்க கிட்ட போயிட்டு மண்டையில் அடிப்போம். போட, ஐயோ மிஸ் ஆயிடுச்சேன், இருங்க போறோம். அந்த அடி வாங்கணும் யாருக்கிட்ட? ஓகே நம்ம போய் வேறு ஏதாவது மிஷின் இருக்கான்னு பார்ப்போம். ஒரே இதுவாக இல்லை, இந்த மிஷின் முடிச்சாச்சு, அடுத்த மிஷின் ஏதாவது கொடுத்தானுங்க நம்மளுக்கு. அதாவது ஐயோ டேய் என்னடா பறக்க விட்டீங்க, எங்கடா வந்து விழுந்த நான், எங்க வந்து தெரியாது, சமையல்கார இடத்துக்கு வந்திருக்கோம். அது ஏங்க அந்த மிஷின் முடிச்சிருச்சுங்க. ஆனா இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து 100 மீட்டர் தாண்டி நம்ம போகணும்னு சொன்னாங்களே, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டா 100 மீட்டர் பறந்து போக சொன்னாங்க. நம்மளே 100 மீட்டர் உனக்கு புரியுது உங்களுக்கு, அந்த வண்டி இடிச்சு நம்ம 100 மீட்டர் பறந்துட்டோம், அதனால அந்த மிஷின் முடிச்சான். என்ன ஒரு லக்கு ஏங்க, ஆனா இந்த மாதிரி லக்கியா நம்ம கிடைக்கும் நாட்டில், நம்மளுக்கு மட்டும் தான் கிடையாது. ஸோ அப்புறம் பாக்குறவங்க வந்து இப்பயே லைக் பண்ணுங்க, ஒரு லைக் தான் எங்க பாருங்க. இந்த கோட்டை வந்து பாவம் எப்படி அடி வாங்குது பாரு, இது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது காசு வேணும், அதுக்காக நீங்க வந்து லைக் பண்ணணும், அப்பதான் வந்து கோட்டு சினிமா சரியாகும். ஸோ இப்பயே வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே வாங்க அப்படியே போவோம். இது நடந்தாது என்னடம் தெரிய, ரீச் ஃபார் த கிளவுட்ஸ் இது முடிச்சாச்சு, ஏன் திருப்பி வருது? வெயிட் பண்ணுங்க, பக்கேட்ஸ் நினைக்கிறேன். ரீச் ஃபார் த கிளவுட்ஸ் முடிச்சாச்சு பட் திருப்பி வருது, வெயிட் பண்ணுங்க. நான் போயிட்டு இது எப்படியாவது ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ வந்து ஒழுங்காகும். ஏன்னா இந்த முடிச்ச மிஷினே திருப்பி திருப்பி காமிச்சிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் இங்கே வந்து திருப்பி எதுக்கும் 5 மீட்டர் குச்சி பார்ப்போம், அப்படி போகலன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, குச்சாச்சு 5 மீட்டர் குச்சாச்சு. ஓகேங்க, அது பக்கே இருக்குங்க கண்டிப்பாக, இது ஒரு பக்கு தான். ஏன்னா 5 மீட்டர் நம்ம குதிச்சாச்சு, இது கூட 5 மீட்டர் தான். சரி வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேங்க, இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷின் வந்துச்சு, ஜம்ப் ஃபார் 60 செகண்ட். ஓ நம்ம 6 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வானத்திலே இருக்கணுமா? ஆடாடாடாடா, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. சரி ஓகே, இவன் வேறு ஆனா உனக்கு தரையில் படுத்துற மானத்தை வாங்கிட்டு இருக்கான். டே தம்பி, தரையில் படுக்காத நம்ம மாவீரர்கள்ரா, மாவீரன் எனக்குமே தரையில் விழக்கூடாது. எங்க ட்ராம்போலினுங்க, இதில் குதிக்க முடியும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க, 6 செகண்ட் குதிக்க முடியும். டேடி இருக்கடா, அசிங்கப்படுத்தாதீங்கடா, ஒருத்தர் இருக்கல குதிக்கணும், சுதந்திரமாக குதிக்கணும் கூட பண்ணுறாங்க. குதிரா குதிரா தம்பியா, ஓகே அப்படி குதி, எவ்வளோ இவ்வளோ 1 செகண்ட் வந்துச்சு, அப்படியே 6 செகண்ட் குதிக்க வேண்டியதான். 2 வந்துச்சா, 1 2 செகண்ட் வந்துச்சு, அப்படியே நல்லா ஹைட் அப்ரா, ஹைட் அப்ரா, ஹைட் அப்ரா, ஹைட் அப்ரா, கமான் கமான், யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட், கண்ட்ரி ப்ரூட். ஓகே எவ்வளோ, 3 செகண்ட், இதுக்கு மேலே போக முடியுதுன்னு நினைக்கிறேன். இருங்க பாப்போம், 3 செகண்ட், 4 செகண்ட் வருது. இல்லைங்க 3 செகண்ட் இதுக்கு அளவு குதிக்க வேண்டியது போல இருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வித்தியாசமாக பண்ணி தான் அவனை வெயிட் பண்ணுங்க, நமக்கு வேறு ஏதாவது கடைக்கு தான் பார்ப்போம். ஏன்னா 3 செகண்ட் மேலே குதிக்க முடியல அல்லவா. ஓகே 4 5 6, ஐயே இல்லைங்க இல்லைங்க, செட் ஆகலைங்க, கண்டிப்பாக நம்ம 6 செகண்ட் தாவி குதிக்கணும்னா நம்ம ஏதாவது சாதனை பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுங்க, ஏதாவது ஹைட்டான இடம் இருக்கான்னு பார்ப்போமா, ஏதாவது ஹைட்டான இடம் இருங்க, அந்த பில்டிங் இருங்க, அங்கே போய் பார்ப்போம், ஏதாவது ஹைட்டான இடம் வேணும் நம்மளுக்கு. இந்த மேலே ஏறி குச்சிடுவோமா பேசாமல், அதுக்குள்ள 3 செகண்டில் கீழே வந்துடும் நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம மேலே போய் குச்சி பார்ப்போம், ஏன்னா இதான் ஹைட்டான பில்டிங் நினைக்கிறேன் இந்த கேமில். இதில் குச்சா கண்டிப்பாக 6 செகண்ட் நம்ம தாக்கு பிடிக்கல நினைக்கிறேன் வானத்தில். ஓகே வாங்க போவோம், இது மேலே ஏறுவானான்னு தெரியல, ஏறாங்க போட்டு வேற. ஓகே மேலே ஏற முடியுது, அப்படியே மேலே ஏற தம்பி, அப்படியே மேலே ஏறு. ஓகே இங்கே வந்தாச்சு, எங்க இங்க இது இருக்குங்க. ஓகே எடுத்துக்கோ, ஓகே இது எடுத்தாச்சு, நமக்கு ஏதாவது அன்லாக் பண்ணி விடுவானுங்க. ஓ 2 ட்ராஃபி, இதேமாதிரி நம்ம 20 கலெக்ட் பண்ணுமா? அடாடா, இது பயங்கரமான மிஷினாக இருக்கும் போல இருக்கு. இதான் இது கேமில் கஷ்டமான மிஷின் நினைக்கிறேன், ஏன்னா 20 கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே இருங்க, அப்படியே மேலே வந்துருமா? ஓகே ரைட்டு, இங்கேருந்து குச்சி பாயோ, அடா பாவி, இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கலாம். ஏன்டா அவசரப்பட்ட, ஏன்டா அவசரப்பட்ட குமார், அவசரப்பட்டுட்டே குமார். சரி இருங்க, நான் திருப்பி வந்து அந்த மேலே போயிருக்கேன். என்ன நடந்தது, இது என்ன இடம்? ஓ நம்ம மேலே தான் இருக்குமா? இருங்க செக் பண்ணி பார்ப்போம். இங்கே தான் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க, யாரா இவனுங்க? டேய் நம்ம எந்த இடத்துல இருக்கவங்கள கரெக்டாக தான், ஐயா ஓ சும்மா இந்த அதே இடம் தாங்க, அப்போ யாரும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வந்திருக்காங்க. ஓகே இப்போ நம்ம திருப்பி மேலே போவோம். ஐயோ தெரியாமல் கீழே உன்ட்டுனே, தெரியாமல் கீழே உன்ட்டே, டே இந்த கீழே வந்துடக்கூடாது. அங்கே யாரோ சூசைட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க பாருங்க, சூசைட் பண்ணுறமே உட்காந்துருந்தாங்களா, அதான் யாருன்னு பார்க்கலாம்னு போனால் அதுக்குள்ளே அவசரப்பட்டு இந்த ஆடு மண்டே கீழே குச்சிட்டான். டேய் இதுக்கப்புறம் நீ கீழே குச்சி பாரு, அவனுக்கு இருக்கு ஆப்பு. ஓகே இப்போ நம்ம அப்படியே மேலே ஏறுவோம். ஓகே இப்போ மேலே வந்தாச்சா? ஓகே இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, யாரும் நிற்கிறாங்க, என்ன சிந்தில்லைங்க, வாட் ஹேப்பன் டு யூ மேன், வெயிட் ஐம் கமிங் ஃபார் யூ, யூ இன்னும் சிந்தி இல்லைங்க. அப்புறம் சோகம் உட்காந்துருங்க, வாழ்க்கையே வாழத்தானே, வா என் தனிமையே வாழ்ந்துதான் பார்ப்போமா அப்படின்றியா? இங்கே பாருங்க, ஒன்று சாவது வந்தால் செத்துடணும், சாவலாமா வேணாமான்னு யோசிக்கக்கூடாது, சாவ பயமாக இருக்கா? வாழ்க்கையில் ஏதோ அதை பற்றி வேணால் பயப்படலாம், ஆனால் சாவை பற்றி பயப்படவே கூடாது. ஹோயே ஹோய் டென் 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 டேவ் 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 வில்லனாக மாறிய விடிஜி. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 இது குதிக்கணும் அல்லவா? இருங்க எங்க இது மேலே போக முடியும்னு பார்ப்போமா, இது வச்சு வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் வெயிட் 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 ஜம்ப் அப்படி மேலே போற, அப்படி மேலே போற, மேலே போற, மேலே போற, ஐயோ போக முடியல. இருங்க இருங்க, இதில் ராக்கெட் கோட் இருக்குங்க, இருங்க செக் பண்ணி பார்ப்போம். ராக்கெட் கோட் இருக்குன்னா சூப்பராக முச்சல அந்த விஷயத்தான், மேட்ரு இல்லை. ஜெட் பேக் போட்டு நம்ம அப்பே பார்த்தோம், ஜெட் பேக் ஏறா வேற லெவலு. ஓகே இதில் பிள்ளை நினைக்கிறேன், ஜெட் பேக் பவர்
ரொம்ப பீடாதுடா ரொம்ப பீடாதுடா ரொம்ப பீடாதுடா ஆஃப் பண்றோம் பவர் 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 என்னது ஆர்ட் ஓ நம்ம 6 செகண்ட் பறந்துட்டோம் போடு எங்க 6 செகண்ட் பறந்துட்டோங்க போடு வேற லெவல் ஓகே 6 செகண்ட் பறந்தாச்சு எப்போ இன்னா ஒரு லக்கியங்க அதிர்ஷ்டமோ இதாங்க அதிர்ஷ்டம் எவனுக்காவது நாட்டில் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்குமா ஓகே வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையா ஆப்ஜெக்ட் ஃபார் 250 மீட்டர் ஆடாடா இது ரொம்ப கஷ்டமாச்சு போல இருக்கு எங்க 250 மீட்டருக்கு நாங்கள் எப்படிங்க பறக்க வைக்கிறது இருங்க நம்ம ஒரு பஸ்ஸில் இடி வாங்கி நம்ம பறந்து போயிடுவோமா ஓகே வெயிட் பண்ணுங்க இந்த பஸ்ஸில் இடிச்சுட்டே நம்மளே பறந்து போயிடுவோம் எனக்கு தெரிஞ்சால் தான் கரெக்டு ஓகே ஓகே வாங்க வாங்க தம்பி ஸ்கூல் பஸ் கமான் கமான் ஹிட் மீ நான் ஒரு ஆடு தான் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன இடிச்சுக்கலாம் டே வந்து இடிச்சு தோலடா நானே இடிச்சுக்கோன்ற பாவம் பார்க்குறான் நான் சரி என்ன பண்ணுறது பாவம் பார்க்குறான் ஒரு ஆடு அப்பாவே உயிர்னு பார்க்குறானா சரி இப்போ போகிறானா பார்ப்போம் இல்லைங்க பவர் 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 ஐயோ 250 ஏங்க 160 மீட்டர் ஏங்க வருதுங்க என்னது இருங்க இருங்க அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது 184 மீட்டர் ஏங்க 184 மீட்டர் வந்துருக்குங்க ஓ மை கேட் இருங்க இவன் ஐடி வாங்கிடுமா டேய் வேகமாக இருறா நீ வச்சிருக்க பஸ்ஸுக்கு அட பாவி கார்க்காரனே வேகமாகிடுச்சான்டா நீ பஸ்ஸு வச்சு என்னடா பண்ணுற ஓகே 184 மீட்டர் வந்தாச்சு வெயிட் பண்ணுங்க வேற என்ன நல்லா இடிச்சுட்டு பண்ண பார்ப்போம் டேய் இடிங்கடா ப்ளீஸ்டா டே இடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னோட உடலே உங்களுக்கு தான்டா நீங்கள் என்ன வேணால் சமைச்சு சாப்பிட்லாம்டா 60 போட்டுக்கோங்க பிரியாணி வச்சுக்கோங்க நான் எதுவும் கேட்க மாட்டேன் பிரியாணி நோனும் வண்டாம் போற கார் கண்டே இரா பவர் 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 கொடு பவர் கொடு ஆஹா மிஸ் ஆயிடுச்சுங்க மிஸ் ஆயிடுச்சுங்க போலங்க ஷிட் ஓ மை காட் சரி என்ன பண்ணுறது எப்படியா பறந்துடணுமே எங்க இருக்க இருக்க இன்னொரு கார் காரை வரேன் இடிச்சுட்டு போனாலே இருடா குச்சிரா ஆடு தாவிடு எங்க கார் வந்துருச்சா கார் வந்துருச்சா இல்லைங்க இல்லைங்க கார் வரலங்க டே எவனா இங்கே இன்னொரு கார் வருது இன்னொரு கார் வருது இருடா இரா டே ஏன்டா அவசரப்படுறீங்க சரி இருங்க அடுத்த கார் வரட்டும் அடுத்த காரில் நம்ம கண்டிப்பாக அடி வாங்குறோம் மாஸ்க் காட்டுறோம் டே ப்ளீஸ்ரா இவ்வளோ வந்து இடிச்சுட்டு போங்கடா நானே இடிக்க சொல்கிறேன்டா ஏன்டா கேட்க மாட்டீங்க ப்ளீஸ்ரா டே வாங்கடா டே டே அடா இங்கே நின்றுதான் அங்கே பஸ்ஸு வருது அங்கே நின்றுதான் கார் வர மாதிரி என்னடா கார் கார் கமான் கமா டே ஏங்க இவனுங்க வேண்டுனே பண்ணுறானுங்க நம்ம நிற்கணும்னு சொல்லிட்டு வேணுன்னே பண்ணானுங்க என்ன சரிங்க நான் போயிட்டேன் கார் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் ஏங்க கார் இனி ஏற்றிடுச்சு என்னமோ பண்ணிடுச்சு பட் அது ஒர்க் ஆகலைங்க ஏன்னு தெரில கார் எக்ஸ்டி ரெண்டு மூணு இடிச்சு போச்சு பட் எனக்கு ஒன்றுமே ஆகலை என்னதுடா அது ஏதோ சாப்பிடுது என்னது ஸ்கேர் 19 ஹியூமன்ஸ் என்னது இது இப்போ என்ன நான் ஒன்றுமே பண்ணலி எதுக்கு ஸ்கேர் 19 ஹியூமன் வந்துச்சு தெரியல ஓகே ஏதோ லக்கே அப்படிங்க ஏதோ அடிச்சிருக்கு ஓகே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா காரில் திருப்பி அடி வாங்கினா பட் ஒன்றுமே ஆகலை எனக்கு இருங்க இருங்க இதை இடிச்சோன்னா அவனுக்கு பயம் வந்துடும் டே பர்றா பர்றா மே மே போட்ட தூக்கி அடி என்ன பைப்பில் டே பயப்படணும்டா நீ என்ன பயப்பட மாட்டேன் ஆடுடா நான் ஏய் வேண்டாம் டே போறா இடிச்சுட்டு போக வேண்டியதான் நமக்கு இருங்க இப்போது அங்கே அங்கே போயிட்டு ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் இடிச்சோம்னு வச்சுவோம் பயந்துருவானுங்க வெயிட் பண்ணுங்க இன்னும் ஒரே ஒருத்தன் தான் பயமுத்திரம் போல இருக்கேன் டே எழுந்துடுறா இவன் இப்போ தான் வர சோமரியாக வரான் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க என்ன என்ன என்னதுங்க பாருங்களா போராடுவோம் போராடுவோம் நீதி கிடைக்கும் மாரி போராடுவோம் 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 இரு மனசில் பெரிய ஜெய்பீம் சூரியன் அனுப்பு போடுற மாடுவோம் டேய் என்னடா போட ஓகே ஸ்கேர் 20 ஹியூமன்ஸ் கம்ப்ளீட் போட்டே எப்படியே மாசா கார் வெடிது பாருங்கள் ஒரு ஆடு பண்ண வேலை இங்கே பாருங்கள் எனக்கு தெரியும் சார் ஆடு இஸ் த கல்பரி டவுன் 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 ஒரு ஆடுக்கு எப்படி இவ்வளோ தெரியும் விடுங்க சார் அவன் ஒரு போதைக்கார் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க எரிஞ்சு சாவுறான் சாவுலையே சாவு என்னை வந்து வெட்டி சாப்பிட்றீங்களா அப்போ எனக்கு எப்போ வலிக்கும் இருங்க ஆக்சுவலி இந்த கேம் உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஐ லைக் திஸ் கேம் ஏன்னா ஒரு உயிரினத்தை எவ்வாறு டார்ச்சர் செய்கிறார்கள் என்று இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்ளலாம் ஓகே இப்போ நம்ம வந்து மேலே போவோமா ஓகே வாங்க அப்படியே மேலே போவோம் என்னங்க இது ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்குது பயங்கரமாக இருக்கும் போலயே சரி ஓகே இங்கே போவோம் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷினுக்கு அப்புறம் செட் ஆகுதுங்க ஏன்னா இப்போ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு எந்த ஆப்ஜெக்ட்டும் தள்ளவும் முடியாது நம்மளும் இவ்வளோ ஹைட்லேருந்து கீழே குதிக்க முடியாது இருங்க இதை மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே இதாவது ஒர்க் அவுட் ஆகுதா சரி இந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகல நண்பர்களே நம்ம வந்து இந்த மிஷினை பற்றி கைவிட வேண்டியதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் பாய் ஓகே இப்படி ஏதோ ஒரு மிஷின் இருக்குது இதை போய் முடிப்போம் ஓகேங்களா எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண தவிர என்னது யூ நோ வாட் டு டூ இல்லை மிஷினை பாருங்களேன் உனக்கு என்ன பண்ணணும் உனக்கே தெரியும்ன்ற ஏன்னா நான் என்னடா பண்ண சொல்கிறீங்க யூ நோ வாட் யூ டூவா டே கொல்லாதீங்களா மிஷினா உருப்படியாக கொடுக்கலாம் யூ நோ வாட் டு டூ யூ நோ வாட் டு டூன்றானுங்க டே இதெல்லாம் அநியாயமாடா டே அநியாயம் பண்ணுறாங்க நண்பர்களே நண்பர்களே இதை கேட்க யாரும் யாருமே இல்லையா எனக்கு சப்போர்ட்டாக யாரும் இல்லையா என்ன இது மிஷின்னா சொல்லணும் பே அவனை பே இடி அவன் பேக்லேருந்து ரத்தம் வருவேன்னு சொன்னால் ஓகே ஏதோ ஒரு சொல்கிறாங்க நியாயம் இருக்குது உனக்கு என்ன பண்ணேன்னு உனக்கே தெரியும் என்னன்னா இது மிஷினு ஐயோ ஐயோ சரி இருங்க நம்ம பெட்ரோல் பங்கில் போய் அடே டே யார்டே இடிக்கிற இருங்க இருங்க அப்படியே அந்த இது முடிச்சா பார்ப்போம் சார் அது மிஷினை முடியல சரி ஓகே டே எழுந்துறேன் இவன் ஆக்டிங் பண்ணுற அடிப்பட்ட மாதிரி இவனுங்களா அடிப்படுமா இவனுக்கு ஓகே பெட்ரோல் பங்க் இடிப்போம் போட்டு வேற லெவல் என்னது மிக்கல் பாய் எங்க முடிஞ்சிச்சுக்க மிஷினு ஆடாடாடாடாடாடா யூனோ வாட்டுடு இதை மிஷின் ஓ நம்ம என்ன பண்ணாலும் கொடுத்துருவாங்க போல இருக்கு ஏங்க நம்ம ஏதாவது ஒரு குசும்பால பண்ணாலே நம்ம கொடுத்துருவாங்க அது ராக் வெண்டிங் மிஷின் ஓகே இதுக்குள்ளே போனால் காசு போட்டு தான் வாங்கிக்கலாம் போல இருக்கு டேய் கரைக்குள்ளே வந்து நாசம் கடை நாஷ்டம் பண்ணி போவோம் என்னண்டா என்ன இருக்கணும் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணி வைப்பீங்க போடு 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 நான் தான்டா ஆடுகளின் தலைவன் ஆடுகளின் தலைவன் வந்து விட்டான் நியூஸில் வரும் யாருங்க யாரு
ஏறு இந்த நாட்டில் எப்படியா இப்படி நடக்குது, ஒரு ஆடு அதுக்கு எப்படி இவ்வளோ மூளை இருக்கு, இந்த ஆடை சீக்கிரம் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மிலிட்ரி அனுப்பணும். அந்த அளவு மாஸ்க் காட்டுறோம். இந்த நகரத்தில் நம்ம ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை கலப்ப வேண்டும். இருங்கடா வந்துட்டா டே இறாரா ஆடு, எனக்கு தெரியும் சார் ஆச்சி ஆடு டி இஸ் தி கல்ப்ரி ஒரு செம்மறி காடுக்கு எப்படி இவ்வளோ தெரியும், விடுங்க சார் அது ஒரு போதைக்கு போறா பறந்து பறந்து அடிப்போம்ல பறந்து பறந்து அடிப்போம்ல பறந்து இதெல்லாம் கேமரா ரெக்கார்ட் பண்ணி நியூஸில் வரணும். ஓகே இது போட்டாச்சா சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷின் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன லைக் பண்ணலாம் டக்குனு இப்போ வந்து லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே அடுத்த மிஷின் என்ன வந்து ரூயின் யோர் கல்டே ஜெரிச்சரா, இருங்க இதெல்லாம் தவலை. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மிஷின் இருக்குது இது கொடுத்து பார்ப்போம். ப்ரோக்ளைம் யூஎஸ் தி குவீன் ஆஃப் ஆல் குட்ஸ் இந்த மிஷினா. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோட் இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கோட்டுக்கும் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுமா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கேசில் இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்தோட கேசில் தான். ஸோ இது மேலே நம்ம ஏறி காமிக்கணும், அதாவது வந்து யாராலும் ஏற முடியாது ரொம்ப கஷ்டம். கோட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய படிக்கட்டு ஏறாது பார்த்தீங்களா. ஸோ நம்ம மேலே ஏறிட்டோம்னா வி ஆர் த கிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நமக்கு அவார்டு கொடுத்துருவாங்க. ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே மேலே ஏறுவோம். பொறுமையாக போடா பொறுமை ஆள் தாங்க உள்ளே வந்தாச்சுங்க. ஓகே இப்போ அப்படியே இங்கே நின்றா போதும். இப்போ பார்த்து நீச்சு உங்களை உள்ளே வந்துடும். இங்கே பார்த்தீங்களா இப்போ உள்ளே வந்தாச்சா என்னது கோட் கேசில் யூ ஆர் தி குவீன் ஆஃப் த கோட்னு சொல்லி குத்துறாருங்க போட்டே வேற லெவலு. ஓகே இங்கே போய் நிற்க வேண்டியதான் ஜிவா 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 ஜுவா ஜிவா ஜிவா. ஓகே அப்புறம் தலை குடிக்கிறானுங்க பார்த்தீங்களா தட் இஸ் த ரெஸ்பெக்ட். ஓகே அப்படிங்க உட்கார வேண்டியதான் என்ன நெருப்புடே என்ன கொளுத்துறானுங்க நம்மளே விட்டுருக்கணும் என்ன ஒரு ஓர ஓர ஓர. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வெளியே வந்துட வேண்டியதான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது டேப் போ கொடுத்தேன்னா எனக்கு கொடுத்தப்போ போவா ஓ பவர் கொடுத்தா இங்கே வந்து செத்துருவானுங்க எல்லாரும். ஏங்க இது எங்கங்க இப்போ நம்ம உள்ளே போய் அந்த ராஜாவிட்டோம் ராணி ஐட்டம் பார்த்தீங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யாரை வந்து சாவடிக்கு சொன்னாலும் வந்து செத்துருவானுங்க போல இருக்கு. இங்கே பாருங்க துபா தாபா தீபா இருக்கும் பவர் போடு பவர் ஏ பாரா பாரா பாராடே ஏ இறாரா நான் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் தர மாட்டேன் ரெஸ்பெக்ட்டு ஏ ரெஸ்பெக்ட்ரா ஏ ஐ எம் த குவீன் ஆஃப் த கோட் இருங்க இரு இரு போடு உங்கள் ஊர் ராணி வந்தால் மட்டும் நாங்கள் தலை குனியணும், ஆடுகளின் ராணி வந்தால் தலை குனிய மாட்டேங்களா இனிமேல் குனியணும் இனிமேலே குனியணும் எவ்வளோ தைரியம் பாரு ஆள் லைஃப் ஆர் ஈக்குவல்ரா ஆள் லைஃப் ஆர் ஈக்குவல். ஓகே அது படித்தவோட போக போதாது அது ரியல் லைஃப்லேயே வந்து காமிக்கணும்ல. ஸோ நம்ம வந்து இனிமேல் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லுவோம் நம்ம என்ன பண்ணுறது மட்டும் பாருங்கள் எவ்வளோ தைரியம் இங்கே பாருங்க நான் பாட்டு வந்துட்டுருக்கேன் அவன் பாட்டு ஸ்விங் இந்த ரெயின் ஐ எம் ஸ்விங் இந்த ரெயின்னு சொல்லி போயிட்டுருக்கு எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும் நினைப்பி எவ்வளோ டென்ஷன் ஆகும். ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து வேறு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா நம்ம பார்ப்போம். ஓகே இது நட வலி இது இங்கே ஒரு வலி மாரி போகுது என்ன வலி இது ஏங்க இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு வலி மாரி போகுதுங்க இங்கே பாருங்கள் இரு டேய் என்ன வலி இது ஆ என்ன இது எங்கள் மேலே எதுவும் ஒன்று வச்சிருக்கானு என்னது இது ஓ நம்மளை இது ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ஒன்று கண்டுபிடிச்சோம் போல இருக்குது அன்லாக்டு கோட்டு ஓ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அது ரிப்டு கோட்டுன்னு கண்டு அன்லாக் பண்ணியிருக்க போல இருக்குது போட்டு வேறு லெவலில் எங்க இது எதோ ஒரு பாதை இங்கே இங்கே போகிறாங்களா போகிற வழி ஃபுல்லாக வந்து இப்போ எப்படி தெருவில் வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் அந்தமாரி நெருப்பு கொளுத்தி வச்சிருக்கானுங்க எங்க ஓ ஒன்னது கேதர் த சாக்ரிஃபைஸ் ஓ சா ஓ சாக்ரிஃபைஸ்னால் அந்த கோட்டை போடணுமா சரி இருங்க போடுவோம் போட்டாச்சு இப்போ நான் ஒன்றுமே நடக்கலையே. ஓகே என்ன ஆச்சு கோட்டை ஏக கோட்டில் ஒன்றா ஆயிடுச்சுங்க ஜூபா ஜாபி ஜாபி ஜோ ஜூபா ஜாபி ஜாபி ஏ இறா இறா என்னாச்சு என்னது பவர் ஓகே போட்டாச்சு பவர் கொடுத்தாச்சு டேப் ஓ இப்போ இனிமேக்கு வந்து பவர் ஆகுதா ஓ இப்போ நம்ம வந்து இது பண்ணுறோங்க நம்ம வந்து ஒரு மந்திரம் பண்ணியிருக்கோம் போல ரிச்சுவல் பண்ணுறோம் ஏங்க இப்போ நம்மளை பார்த்தீங்களா நான் தான் கொடுறேன் இங்கே பாருங்கள் ஓ நம்மளை சுற்றி இப்போ ஆடு ஆடா வரும் அங்கே பாருங்கள் ஏய் என்ன எவன் நம்ம அடிக்கிற மாட்டே இருக்கணும் ஐ எம் தி பவர் ஆஃப் தி வேர்ல்ட்ரா என்னது பேவா எங்கள் பா கம்ப்ளீட்டடுன்றானுங்க ஓ மிஷின் ஒன்று முச்சாச்சா டேய் என்னை விட்டுருக்கடா திரும்ப பண்ணிட்டேன்டா டேய் நீ எங்கள் உலகத்தை விட்டு அமுச்சு விட்டானுங்க நம்மளே இல்லை 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 லிவ் மீ லிவ் மீ ஏங்க எல்லா மிஷினும் முடிஞ்சிடும் போல ஏங்க எல்லா மிஷினும் முடிஞ்சு ஜூபா ஜாபி ஜாபி ஜோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூயின் யுவர் ட்ரெடிஷ்னல் காட்சி ஹெரிட்டேஜ் ஹெரிட்டேஜ்னு என்னது அது நம்ம ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னல் வச்சு நம்ம கல்ச்சர் நம்மளோட கல்ச்சரை வந்து ஏதோ ஒன்று பண்ணும் போல இருக்குது அழிக்கணும் போல இருக்குது அதாவது இப்போ நம்ம எப்படி சொல்கிறது வழக்கமாக நம்ம கல்ச்சர் சிலது இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அழிக்க சொல்கிறேன் டேய் என்னென்னா நடக்குதுங்க நான் ஒன்றுமே பண்ணலைங்க இல்லைங்க நான் இல்லைங்க அது யாரும் தெரிலங்க நான் ரவுடி இல்லைங்க நான் இல்லை சி நான் ரவுடி இல்லைங்க நான் நான் சும்மா ஒரு இதுங்க சும்மா சிவனேன்னு இருக்கேன் என்ன பேர் ரவுடின்றீங்களே சார் நாலு சார் அது ஐயோ என்னங்க இது எல்லாம் பயந்து ஓடுறானுங்க எல்லாரும் இது நம்ம நாட்டில் ஏதோ ஒரு அடுக்கு நாய் பேய் பிடித்து விட்டது அனைவருக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கு
விடுங்கள் இல்லைங்கள் உயிர் பறி போய்விடும் ஓகே என்னது ஜம்ப் ஓவர் தான் லாம்ப் போஸ்ட் ஓ முடிச்சாச்சா மிஷினு ஓகே ஐடா இரா இரா இரே எவன்டா அவன் பறக்க வைக்கிறவன் ஏங்க இந்த ஈவில் வாடங்க நம்மளுக்கு ஐ நாட் ஈவில்டே ஐ எம் சேஞ்ச் மை ஸ்கின்ரா ஐ எம் சேஞ்ச் மை ஸ்கின்ரா எவன்டா அவன் இலே இவனுங்களை இருங்க நம்ம வந்து கோட்டு குயினாக போயிடுவோம் ஐ எம் த குயின்ரா ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களா மார்க்கப் லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம நிறைய முடிச்சிருக்கோம் நிறைய மிஷின் முடிச்சாச்சு போட்டு வேற லெவல் அந்த இது இருக்கு தெரியுமா அந்த 250 மீட்டர் அதுவும் முடிச்சாச்சு இப்போ நம்ம ஓகே இந்த கல்ச்சர் மட்டும் இந்த மிஷின் மட்டும் இப்போ முடிச்சிருவோம் ஆனால் அந்த கல்ச்சுரில் இருட்டேஜும் என்னன்னு தெரிலங்க அதோட தான் எனக்கு புரியல இந்த கேம் ஆக்சுவலி இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ஸோ இது வந்து இதோட முடிச்சு போமா பேசாமல் ஓகே நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா வந்து இன்னும் மூணே மிஷின் தான் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கமொக்க மிஷன் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மிஷினாக எடுத்து முடிச்சாச்சு ஸோ இந்த கேம் செம்ம ஃபோனாக இருந்தது எனக்கு பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஃபோனாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2, 3, 4, 5 நிறைய எபிசோட்ஸ் இருக்குது எல்லாமே வேணுமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நீ எத்தனை பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வரும் ஓகே இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் பார்த்துட்டு பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் பட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி பாய் 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 பாய்